கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஜகத்தை உத்தாரணம் செய்யும் ஜெகந்நாதனின் பிரிய மகிஷியான ஜகஜனனியான ஜனகாத்மஜாவின் ஜாஜ்வல்யமான திருநாமங்களை ஜபித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 95வது திருநாமத்தை ஜபிப்போம். ஜயா எனும் திருநாமம் இது. பிராட்டி விசேஷமான வியக்திகளுக்கு செய்து வரும் விசேஷ அனுகிரகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில வாரங்களாக. பிராட்டியின் பிரிய பிள்ளைகளான மகாபலி, கூரத்தாழ்வான், திருமங்கையாழ்வார் போன்றவர்களுக்கு அவள் செய்த கிருபா கடாட்சத்தை பார்த்தோம். அதே போல போன வாரம் பிராட்டி தன் திருத்தகப்பனாரான சமுத்திரராஜருக்கு எப்படி விசேஷானுகிரகம் செய்தாள் அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினம் தன் சுவாமியான எம்பெருமானுக்கு பிராட்டி செய்த ஒரு விசேஷ விஷயத்தை ரசத்துடன் அனுபவிப்போம். இராமாயண கதை மிகவும் பிரசித்தமான கதை. தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்ணார்கள் எம்பெருமான் ராமன் கிட்டக்க. அரக்கர்கள் கிட்டேந்து அவர்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ராமனும் அவசியம் அப்படி செய்வேன் அப்படின்னு தீர்மானிச்சு இன்னும் சில காலம் கழிந்தவுடனே சூர்பனகை வந்து போனவுடனே அவளுடைய கொடி மூக்கும் காது இரண்டும் அருந்தவுடனே அவள் கரண் கிட்டக்க போய் சொன்னாள். அது வியாஜமாக அமைஞ்சுது. கரண் தன்னுடைய 14,000 ராட்சசர்கள் உடைய சைன்யத்தை எடுத்துண்டு போருக்கு வந்துட்டான். இதுதான் தருணம், ரிஷிகள் செய்த சரணாகதி பலிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சார் எம்பெருமான். யுத்தத்துக்கு கிளம்பி போறார். அப்போ இளைய பெருமாள் சொன்னாராம், அண்ணா நானும் கூட வரேன் அப்படின்னாராம். ராமன் தடுத்துட்டார், இல்லப்பா நான் போயிட்டு வரேன், நீ இந்த யுத்தத்தை பாரு, மன்னிக்கு காண்பி, நீயும் சீதையும் அதோ அந்த குகை இருக்கே அந்த மலையில அங்க போய் நின்னுண்டு தூரேந்து இந்த யுத்தத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டார் எம்பெருமான். கூடவே ரிஷிகள்லாமும் வரா, இளைய பெருமாளோடையும் பிராட்டியோடையும் அவளும் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, வானத்திலேந்து தேவர்கள்லாமும் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. இப்படி எல்லாரும் பார்க்க எம்பெருமான் ராமன் ஒருவன் 14,000 ராட்சசர்கள் கொண்ட சைன்யத்தோட யுத்தம் புரியறார். ஆச்சரியமான யுத்தம் புரிஞ்சாராம். எப்பேற்பட்ட யுத்தம் சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார். திருஷிரஷிரஹா திருதயதிமிர நிராச வாசரகரா. திருஷிரஸ் அப்படிங்கிற இருட்டாகிற ராட்சசனை சூரியன் போல ஒழித்தாராம். கரதர கரதரு கண்டன சண்டபவனா. கரன் அப்படிங்கிற பெரிய மரம் போல இருந்த ராட்சசனை ஒரு புயல் வந்து அடித்தா மாதிரி அடித்தாராம். துசப்த ரக்ஷ சஹசிரநளவன விலோலன மகாகளபா. ஒரு பெரிய யானை கோரை காட்டுக்குள்ள பூந்தா என்ன கதி ஆகுமோ அந்த கதிக்கு ஆளாயிட்டார்களாம் 14,000 ராட்சசர்களும். இப்பேற்பட்ட அசகாய சூரா அனபாய சாகசா அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகர். இந்த மாதிரி ஒரு சூரன் சாகசம் உடையவன் பார்க்க முடியுமா, ஒப்பற்றவன், அப்பேற்பட்ட ஒப்பற்ற யுத்தத்தை செய்தார் ராமன் அப்படிங்கிறத பார்த்துருக்கா எல்லோரும். யுத்தத்தை முடிச்சுட்டு ராமன் திரும்பி வரார் எங்க, ரிஷிகள்லாம் இருக்கிற இந்த இடத்துக்கு, பிராட்டியும் இளைய பெருமாளும் இருக்கிற இந்த இடத்துக்கு இப்படி எதிர்நோக்கி வந்துட்டு இருக்காராம். அப்பொழுது பிராட்டி ஓடி போய் வர ராமபிரான எல்லாரும் பார்த்துருக்கும் பொழுது ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வை தேஹி பர்த்தாரம் பரிசஸ்வஜே. வால்மீகி பகவான் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ஒரு பாரத நாட்டு ஸ்திரீ, அதுவும் திரேதாயுகத்துல எல்லாரும் பார்த்துருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நடக்காது லேசில், ஏன் இப்படி பண்ணாள் பிராட்டி அப்படின்னு ரொம்ப ரசமான விஷயமா இருக்கிறதுனால எல்லா வியாக்சாத்தாக்களும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு பலனா பல ரசமான விஷயங்கள் வெளியில வருது. முதல் விஷயம், இந்த இடத்துல பிராட்டி
எம்பெருமானை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டாள்னு வர்ணிக்கும் பொழுது வால்மீகி பகவான் வைதேகி அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார். வைதேகி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டாள், விதேகராஜன் மகள், ஜனகனுடைய மகள் அப்படின்னு போடுறார். என்ன காரணம்? பிராட்டி காட்டுக்கு கிளம்பும் பொழுது தானும் கூட வரேன்னு சொன்னான், ஆனா ராமபிரான் லேசில ஒத்துக்கல. கடைசியில பிரம்மாஸ்திரம் ஒன்று போட்டாள் பிராட்டி. என்ன சொன்னா அவள்? ராமஜா மாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு விட்டா. நீர் என்னை காட்டுக்கு ஏன் அழிச்சுன்னு போமாட்டேன்றீன்னு புரிஞ்சு போச்சு. உமக்கு என்னை அழிச்சுன்னு போறதுக்கு பயம், காப்பாத்த முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற அச்சம். உம்ம போய் பெரிய வீரன் அப்படின்னு நினைச்சுட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே, நீர் புருஷனா அப்படின்னே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா பிராட்டி. இப்படி சொன்ன உடனேதான் ராமபிரான் கூட்டிட்டு வந்தாரு காட்டுக்கு. அதை இப்ப நினைச்சு பாக்குறா, அடாடா இப்படி சொல்லிட்டோமே, எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு புருஷனுக்கு தானான்னு நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டோமே, இப்பேற்பட்ட வீர புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சந்தோஷப்படுவாரே இன்னைக்கு பார்த்தா அப்படின்னு நினைச்சு, தன்னுடைய அப்பாவை நினைச்சுண்டு இப்பேற்பட்ட ஆத்துக்காரர் தேடி கொடுத்த அப்பாவை நினைச்சு சந்தோஷப்பட்டு, அதனால தான் வைதேகின்னு உணர்ந்து இந்த ஆலிங்கனத்தை பண்ணினாளாம். அது ஒரு ரசம். இன்னொரு ரசம், ரொம்ப சந்தோஷமாய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். என்ன சந்தோஷம்? முதல்ல தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றச்சே, ஆரம்பத்துல பிராட்டி ராமபிரான் இந்த மாதிரி சண்டைகளுக்கெல்லாம் போறது உச்சிதம் இல்லை அப்படின்னு நினைச்சாளாம். ஏன்னா பிராட்டி ஜெகன் மாதா, யாருக்கும் துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால ராமன் கிட்டக்க குட்டி கதை வேற ஒண்ணு சொல்றாளாம், சுவாமி நம்மெல்லாம் இந்த காட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம், வனவாசம் போகணும், ரிஷிகள் மாதிரி அமைதியா வாழணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி வில்லும் கையுமா நீங்கள்லாம் வரேளே, அந்த காரணத்தினாலதான் சில தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றது அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படிங்கிறாளாம். என்ன விஷயம்னு பார்த்தா அதுக்கு புரிய வைக்க ஒரு கதை சொல்றான். ஒரு ரிஷி இருந்தாராம், ரொம்ப தபஸ்வி. அவர் செய்த தபஸை பார்த்தா இந்திரனுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு, தன்னுடைய பதவி போயிட போறதே அப்படிங்கிற பயம். அதனால ஏதேதோ ஏற்பாடெல்லாம் பண்ணி பார்த்தான் அவருடைய தபஸை கலைக்க. மேனக்கை ரம்பை எல்லாரையும் அமுச்சு பார்த்தான், ஒரு பயனும் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு யுக்தி பண்ணி இந்திரன் மார்வேஷத்துல வந்து அந்த ரிஷி கிட்டக்க ஒரு கத்திய கொண்டு வந்து கொடுத்தானாம். அவன் ஏதோ காட்டு வழியா போற ஒரு யாத்திரிகன் மாதிரி வேஷம் போட்டுண்டு இந்த கத்திய காட்டுல எடுத்துட்டு போனா தனக்கு பயம் அப்படின்னு ஏதோ சொல்லி அந்த ரிஷியோட மனசை மாத்தி கொஞ்ச நாள் இந்த கத்திய கூட வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானான். இதோ பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு நாலு நாள்ல வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த கத்தியை எனக்காக நீர் பாதுகாக்கணும் அப்படின்னு மார்வேஷத்துல வந்த இந்திரன் அந்த ரிஷி கிட்டக்க சொல்ல, ரிஷியும் அதுக்கு ஒத்துக்க அந்த கத்திய வச்சுட்டார். இந்திரன் கிளம்பி போயிட்டான், திரும்பி வரவே இல்லை. ஆச்சு ஒரு வாரம் பத்து நாள், ஏன் இவன் வரலை அப்படின்னு நினைக்கிறார் ரிஷி. இந்திரனோ இந்த கத்திய கொடுக்கும் பொழுது பல விஷயங்கள் சொல்லியிருக்கான் அந்த கத்திய பத்தி. இது அற்புதமான கத்தியாக்கும், எதையும் ஒரே நிமிஷத்துல வெட்டிடும் அப்படி இப்படின்னு புகழ்ந்து சொல்லியிருக்கான். இப்படி சொன்னானே இந்த கத்திய பத்தி, இது என்னதான் செய்யறதுன்னு நாம் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த ரிஷி முதல்ல அந்த கத்திய வச்சு ஒரு பழத்தை வெட்டி பார்த்தாராம். அடாடா ரொம்ப நன்னா வெட்டுறதே அப்படின்னு நினைச்சார். அடுத்தது பலாப்பழம் ஒண்ணு வந்தது, இது கடினமான பழமாச்சே, இதை வெட்டுறதா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை வெட்டி பார்த்தார். அதையும் நன்னா வெட்டித்து, இது ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா ஒரு பூனை திடீர்னு போச்சு, இந்த பூனை மேல இதை எரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எரிஞ்சு பார்த்தார். பூனையை வெட்டுட்டார். இப்படி ஒண்ணு ஒன்னா வெட்டி அந்த ரிஷித்துவம் எல்லாம் போய் ஒரு பெரிய கொலைக்காரனா கொள்ளக்காரனா மாறிட்டாராம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரிஷியா இருந்துட்டு அதுக்கு தகாத ஒரு விஷயமான கத்திய கூட வச்சுருந்தார், அதுதான் காரணம். அதே போல காட்டுக்கு வந்துட்டு வில்லும் கையுமா இருக்கிறதுனாலதான் உமக்கு சம்ஹாரம் பண்ணணுங்கிற எண்ணம் வருது அப்படிங்கிறாள் பிராட்டி. ஏன்னா ராட்சசர்களா இருந்தாலும் சம்ஹாரம் என்னத்துக்கு அப்படிங்கறதுதான் பிராட்டி கட்சி, சம்ஹாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு ராமன் ரொம்ப நன்னா சமாதானம்லாம் சொல்லிவிட்டார்.
சொல்லி இந்த யுத்தத்தை நடத்தி முடிச்சுட்டார். இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பிராட்டி ராமபிரான் இந்த யுத்தத்தை எதுக்கு பண்ணாருன்னு நன்னா புரிஞ்சுண்டுட்டாளாம். இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பிராட்டி கண்ணுக்கு மட்டும் புலப்படுற மாதிரி ஒரு அற்புதம் நடந்துதாம். இந்த 14,000 ராட்சசர்களை சம்ஹாரம் செய்ய செய்ய ஒரு ராட்சசன் உடல் கீழே விழும்பொழுது அங்கேந்து மேல ஒரு ரிஷியா கிளம்பி போனாராம். 14,000 ரிஷிகள் உதாரணம் அடைந்தார்களாம் எம்பெருமான் கையால. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே இந்த 14,000 ராட்சசர்களும் 14,000 ரிஷிகளாக இருந்தார்களாம் உத்தரப்பிரதேசத்துல. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சமயம் ரொம்ப துஷ்காலம் வந்துடுத்து, தண்ணீரே இல்லை. அதனால இந்த ரிஷிகள் எல்லாரும் தட்சிண தேசம் கிளம்பி வந்தார்கள். அப்போ கௌதம மகரிஷி இவர்கள் எல்லோரையும் ஆதரித்தார். அப்படி ஆதரிச்சவர்கிட்ட இவாளுக்கெல்லாம் மரியாதை இருந்தது. இருந்தாலும் கடைசியில அவளுடைய ஊருக்கு அவள் திரும்பி போகணும் அப்படிங்கிற கட்டத்துல அந்த துஷ்காலம் எல்லாம் போயிடுத்து. அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல மழை வந்து கொடுத்து இப்ப ஊருக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற கட்டத்துல இவாளுக்கு ஒரு அசூய வந்து கொடுத்தா மனசுல. எப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த கௌதமருக்கு மட்டும் இருக்கு, நமக்கெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த கௌதமருக்கு தீங்கு இழைக்க பார்த்தார்களாம் இந்த ரிஷிகள். அதனால அவர் இவர்களுக்கு சாபம் கொடுக்க இவர்கள் ராட்சசராக மாறிட்டார்கள். அந்த ராட்சசர்களுக்கு சாபம் நீங்கி நல்ல கதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த யுத்தத்தை செய்தார் ராமன் அப்படின்னு உணர்ந்தாள் சீதா பிராட்டி. அதனால சந்தோஷம் வந்தது. உண்மையிலேயே எம்பெருமானும் பிராட்டியும் ஐகமத்தியம் உடையவர்கள், காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தொழிலே. அந்த காப்பாத்தணுங்கிற தொழிலை சில சமயம் சம்ஹாரம்ங்கிற பேர்லையும் செய்வார் எம்பெருமான். இதை உணர்ந்தாள் பிராட்டி. அதனால இந்த ஆலிங்கனத்தை பரிசாக கொடுத்தாள். இது மட்டும் இல்ல, ராமபிரான் அந்த யுத்தத்திலேந்து திரும்பி வரும்பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட வந்தாராம். ஒருவராய் நின்று யுத்தம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்டவர் எவ்வளவு காயம் அடைந்திருப்பார். அந்த காயங்களுக்கெல்லாம் இவர் ஆட்படுபவராக ஆயிட்டாரானா அப்புறம் என்ன நேர்றது? ஆங்கிலத்துல சொல்லுவா, ஆபரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல் பட் பேஷண்ட் இஸ் நோ மோர்னு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு பயந்துண்டு பிராட்டி இந்த ஆலிங்கனத்தை பரிசாக கொடுத்தாளாம். அந்த பரிசாக கொடுத்த ஆலிங்கனம் என்ன பண்ணிட்டு இந்த ரணங்கள் அத்தனையும் அந்த நிமிஷத்திலேயே ஆத்திடுத்தான். அழகா சொல்றார் சுவாமி தேசிகன், மகித மகாமிருத தரிசனம் உதித்த மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணாம். அந்த பரிரம்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலிங்கனம் அதனுடைய பெருமையினால, அந்த விபவத்தினால எல்லா புண்களும் ஆற்றப்பட்டதாக ஆயினவாம். விரோபித விகட வீரவ்ரணாம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி ஒரு யுத்தம் ஒருவன் செய்தால் அதுல எப்படியெல்லாம் ஜெயம் கொள்ளணுமோ அப்படி ஜெயம் கொண்டாராம் ராமபிரான். அதற்கு காரணம் சீதா பிராட்டியினுடைய ஆலிங்கனம். முதல்ல யுத்தம் பண்றதுனால ஜெயம் கொண்டு தான் வீரன் அப்படின்னு நிரூபிச்சார் சீதை கண்ணெதிர. அதுக்கு ஆலிங்கனம் பரிசாக கொடுத்தாள். அடுத்தது அந்த யுத்தத்தினால சத்ருக்களும் உதாரணம் அடைந்தார்கள், அதனால ஜெயம் கொண்டார். சத்ருவின் மீது ஜெயம் அப்படின்னா சத்ருவுக்கு நலன் செய்வதே. அதையும் எம்பெருமான் அடைஞ்சார், அதற்கு பரிசாக ஆலிங்கனம் கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தத்தினால தனக்கு ஒருவித ஹானியும் ஏற்படாமல் எல்லா ரணங்களும் ஆற்றப்பெற்றார், அதனால ஜெயம் கொண்டார். அதற்கும் காரணம் சீதா பிராட்டியினுடைய ஆலிங்கனம். இப்படி எல்லா விதத்திலேயும் எம்பெருமானுக்கே ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள், எம்பெருமானுடைய ஜெயத்திலே துணை புரிபவள் பிராட்டி அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஜயா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. இதனாலதான் சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஜய ஜய மகாவீரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வியாக்ஷாத்தாக்கள்லாம் ஒரு சூர்ணிக்கையிலையும் ஜெய ஜயா அப்படின்னு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஜெயம் எம்பெருமானை விட்டு பிரியவே பிரியாது. எப்படி சீதா பிராட்டி ராமனை விட்டு பிரிய மாட்டாளோ, ஏன்னா சீதா பிராட்டி தான் அந்த ஜெயமே.
அப்பேற்பட்ட ஜயாங்கிற திருநாமத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்து நிருப்தி ஸ்லோகம். ஜயோ முகுந்தஸ்ய சதாரணேஷு ந சக்ரதோ நாபி ஷரைஃப் பரந்து தத்தேஜசாதே ந ரமா ஜயேதி நாம்னா முனீந்திரைஹி பரிகீயதே சௌ. ஜயா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நாம் எந்த காரியம் கையில எடுத்தாலும் அதுல ஜெயம் நிச்சயம். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஜயாயை நமஹா.